தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அம்மாவின் உண்மையான ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே உருவாக்குகின்ற கூட்டம் இங்கே கூடியிருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று நினைத்திருந்தால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எனது அருமை சகோதரர்கள் கோதண்டபாணியாக இருக்கட்டும், பூங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஏழுமலையாக இருக்கட்டும், இங்கே சிறப்பு விருந்தினராக வரவு புரிந்திருக்கின்ற குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி ஜெயந்தி பத்மநாபாக இருக்கட்டும், இதுபோல இன்றைக்கு 16 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கொண்ட கொள்கைக்காக தங்கள் இயக்கம் அம்மாவின் உண்மையான இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவர் அவர்கள் கண்டெடுத்த இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்கள் பதவிகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு என்னோடு இன்றைக்கு சாலையிலே நிற்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களின் தியாக உள்ளம்தானே தவிர கல்லா பெட்டிகளை சுமக்கின்ற அரக்க குணம் கொண்ட அந்த கொடியவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டம்தான் இந்த மாபெரும் மக்கள் கூட்டம். இங்கே மேடையிலே இருப்பவர்களும் சரி, இங்கே முன்னாலே அமர்ந்திருக்கின்ற நிர்வாகிகளும் சரி, நினைத்திருந்தால் அவர்கள் வேறு எங்கோ இருந்திருப்பார்கள், தங்கள் சுயலாபத்திற்காக எங்கு வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம், ஆனால் கொள்கைக்காக அவர்கள் இன்றைக்கு போர் வீரர்களாக வீராங்கனைகளாக இன்றைக்கு நம் பின்னாலே அணிவணித்து இருக்கிறார்கள். சில பேர் என்னை பார்த்து சொல்கிறார்கள், தினகரன் தனிமரம். இந்த தினகரன் தனிமரம் அவர்களுக்கு அன்றைக்கு நீங்கள் பெங்களூரிலிருந்து சென்னை வரை வழி நடக நீங்கள் இந்த தனிமரத்தின் வேர்கள் எல்லாம் அன்றைக்கு விழுதுகளாக இழந்து நின்றீர்களே, அதை கண்டு பயந்து அடுத்த நாளிலிருந்து எப்படியெல்லாம் பயத்திலே இரத்த அழுத்தம் எகிரி அந்த வேடிலே பத்மாசுரன் போல் சிலர் தாவி குதித்ததை பார்த்திருப்பீர்கள். தாங்கள் வகிக்கின்ற பதவியின் மாண்பை கூட மறந்து அவர்கள் ஒருமையில் பேசியதை, அவர்கள் தள்ளாடி பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏன், என்ன காரணம்? நமது சின்னம்மாவை 4 ஆண்டுகள் கழித்து நம்மிடம் வருகின்றவரை வரவேற்க ஒவ்வொரு தொண்டரும் குடும்பம் குடும்பமாக அங்கே சென்னையிலிருந்து பெங்களூர் செல்கின்ற சாலையிலே வழிநெடுக வந்து காத்திருந்தீர்களே, அது என்ன தேச துரோகமா? இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும், அன்னைக்கு நம்ம சின்னம்மா வந்து நமது அருமை சகோதரர் தட்சிணாமூர்த்தியின் காரில் இருந்த கொடியை கழுறதுக்காக வந்தாரே ஒரு சூரப்புலி, இன்றைக்கு அவரை இன்னொரு சக பெண் அதிகாரி கொடுத்த குற்றச்சாட்டில எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு, யாருன்னு ஒரு சிறப்பு டிஜிபி மேல. இன்றைக்கு அவர் கம்பல்சரி வெயிட், கம்பல்சரியா பதவியில் இல்லாமல் இருக்கார். இப்ப வர சொல்லுங்க பாப்போம், கொடிய கொடிய. அதாவது ஒன்னே ஒன்று சொல்றேன், சும்மா 4 வருஷமா ராஜதந்திரங்கிற பெயர்ல ஆட்சி அதிகாரத்தில் மேல இருக்கிறவங்க தேவையில்ல, இந்த ஆட்சியை நாம் அமைத்து கொடுத்த இந்த ஆட்சியை சட்டமன்ற உறுப்பினர்களை, எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை, இந்த தொலைக்காட்சியிலெல்லாம் பார்ப்பீங்க நிருபர்கள்லாம் பாவம், இங்கே வந்து வெயிலையும் மலையிலையும் பனியிலையும் வேர்வையிலையும் நிற்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஊடகங்கள் எல்லாம் விவாதம்னு ஒன்று நடத்துகிறாங்க, அதில் சில பேர் மூத்த பத்திரிகையாளர் பெரிய அரசியல் நோக்கர் வல்லுநருங்கிற பேரில் யாராருடையோ எதையோ சன்மானம் பெற்றுக்கிட்டு இல்லாததையும் பொல்லாததையும், அதாவது ஒன்றரை கண்ணா உள்ளவன வைர கண்ணுன்னோ
ஒண்ணுமே அரக்க குணம் படைத்தவர்களை ராமபிரான்னோ ராவணன்ன ராமர்னோ துரியோதனன்ன தர்மர்னு பேசுற கூத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எல்லாம் பணம் படுத்தும் பாடு, அந்த பதவியும் அதிகாரமும் படுத்துகின்ற பாடு. உண்மைதானே நான் சொல்றது? அதாவது கால நேரம் கூடினால் கழுதை கூட குதிரை தான் சொல்லியிருக்காங்க. நேரம் வந்துட்டு இன்னும் பத்து நாளில் எப்படியும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு விட்டுரும். அப்புறம் பாருங்க, இப்போ ஒரு அதிகாரிக்கு ஏற்பட்டுச்ச இதே நிலைதான். இவர்களுக்கு வால் பிடித்தவர்கள், இவர்களுக்காக சட்டத்தை மீறியவர்கள், இவர்களுக்காக தவறாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அத்தனை பேரையும் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் கொண்டாந்து ரோட்ல நிறுத்த போறாங்க. இன்னைக்கு நம்மள ரோட்ல நிக்கிறோமே, நாம் எதற்காக நிற்கின்றோம்? அம்மாவின் கொள்கைகளை மீட்டெடுக்க, அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுக்க, புரட்சி தலைவரின் இயக்கத்தை மீட்டெடுக்க, மீண்டும் அம்மாவின் உண்மையான ஆட்சியை, தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே உருவாக்க நாம் எல்லாம் ரோட்டில் நிற்கிறோம். ஒன்னே ஒன்று கேட்குறேன், அவர் கோதண்டபாணி நம்ம திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரை மீண்டும் அவர் எம்எல்ஏ ஆனா மந்திரி ஆனா அவர் தவறு செய்வாரா? தனது பதவியே நாலு வருஷம் இருந்த பதவியை போடாது ரோட்ல போட்டுட்டு எங்கள் கட்சி தான் பெரியது, எங்கள் கொள்கை தான் பெரியது என்று சாலையில் நின்றவர்கள் நீங்க கூட கேட்கலாம். சில பேர் இங்க வந்திருப்பாங்க, இந்த அதிகார வர்க்கத்தின் எடுபடிகள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுருக்கணும். ஓட்டு போடுவார்கள். போட வேண்டிய நேரத்திலே கோதண்டபாணியை, நமது புகுந்தமல்லி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலையை, சகோதரி ஜெயந்தி பத்மநாபனை, இது போன்ற கட்சிக்காக தியாகம் செய்திருக்கின்ற அந்த 16 பேரையும் மீண்டும் தமிழகத்திலே சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைப்பார்கள். இன்றைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னொரு கட்சி 10 வருஷமா ஒன்றும் அம்மா இருந்த வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. எப்படி புரட்சி தலைவர் இருந்த வரைக்கும் 13 வருஷம் ஒன்றும் முடியல. இடையில அப்போ எப்போ ஆட்சிக்கு வந்து என்னென்ன பாடு, ரோட்டில் ஒரு பிரியாணி கடை கூட விடலை, இந்த பெண்களுக்கான பியூட்டி ஷாப்பை கூட விடலை, டீ கடையை கூட விடலை, ஒரு பஜ்ஜி கடையை கூட விடலை. இவங்க கையில் ஆட்சி வந்துச்சுன்னா ஒருத்தவங்க கூட வீட்டில் இருக்க முடியாது, எல்லா வீட்டையும் தூக்கி வெளில போட்டுட்டு. ஏன்னா இவங்க வந்தாங்கன்னா அங்கே வட்டத்துலேருந்து மாவட்டம் வரைக்கும் அவங்க தான் காவல்துறை. இப்போ அம்மா ஆட்சியில் எல்லாம் பண்ண முடியுமா? இப்போ இருக்கிறது அம்மா ஆட்சியில் இது, இதில் என்ன வேணாலும் பண்ணலாம், அது வேற. பெட்டியோடு போனால் என்ன வேணாலும் நடக்கும். அவங்க பதவியை கூட ஒரு வேலை கூட்டா எழுதி கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்து சீட்டில் எழுந்திச்சு போடுவாங்க. அந்த திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிட்டால் தமிழ்நாட்டு மக்களின் நிலை என்னவாகும் என்பதை தயவு செய்து எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால தான் நான் இந்த திரும்ப திரும்ப சொல்கிறேன், தீய சக்தி என்று புரட்சி தலைவரால் அடையாளம் காட்டப்பட்டு அம்மா அவர்களால் தொடர்ந்து ஒதுக்கப்பட்ட திமுகவை மீண்டும் ஆட்சியில் வரவிடக்கூடாது என்பதுதான் எங்களது ஒரே நோக்கம். அதற்காக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்று நான் சொன்னேன். உடனே என்ன சாஃப்டாக பேசியிருக்கேன்னு இன்னைக்கு ஒரு ஊடக நண்பர் கேட்குறாரு. நம்மளுக்கு ரோட்டில் நின்றுட்டு இப்படி தள்ளாடி தள்ளாடிலாம் பேச வராதுங்க. வேர்ல நின்றுக்கிட்டு வேண குதிக்கிற மாதிரி நம்ம முன்னெல்லாம் இந்த ட்ராமாவில் பார்ப்போம்ல, இந்த ராவண வேஷம் போடுறவங்க, இந்த பத்மா வேஷம் போடுறவங்க பார்த்துருப்போம், அந்த அரக்கர் வேஷம் போடுறலாம், அதை மாதிரி நின்றுட்டு ஆ ஊன்னு கத்துறதெல்லாம் நம்மளுக்கு வராதுங்க. இன்னும் சில பேர் டெய்லி மைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ஈனு இழுச்சிக்கிட்டு பார்த்துருப்பீங்க. பொய்யை தவிர வேற எதுவும் பேசுறதே இல்லை. நீ கூட என்ன சொன்னாங்க, நம்ம சின்னம்மா அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து திமுகவை ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னாங்க. இதில் என்னங்க தப்பு?
இது எங்களுக்கு சொல்லல எங்களுக்கு சொல்லல அது ஆபாமுகாவுக்கு சொன்னாங்க ஆமா என்னன்னா தெரியுமே நீங்க தான் அம்மாவுடைய தொண்டர்ங்கறதே மறந்துட்டீங்களே என்ன இந்த மீடியால வந்து கேட்டாங்க அவங்க யாருக்கு சொல்லிருக்காங்கன்னு நீங்க அவங்கள தான் கேக்குறோம் அவங்க சொன்னது அம்மாவுடைய தொண்டர்களுக்குன்னு இதுல அம்மாவுடைய தொண்டர்கள் யாரோ அவங்களுக்கு தான் அது இவர் தான் இல்லை அது தெரியுமே எங்களுக்கு இல்லையா இவருக்கு என்ன உங்களுக்குன்னு சொன்ன மாதிரி எதுக்கு சொல்றேன்னா ஒண்ணு இல்லைங்க இந்த கொரோனா வந்துச்சு போன வருஷம் மார்ச் 20 நான் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் 20 நான் தொலைபேசியில் இருக்கட்டும் அறிக்கையாக இருக்கட்டும் நம்ம நிர்வாகிகள் எல்லோரும் தயவு செய்து குடும்பத்தோட எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க ஏன்னா இந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கல இதோட தாக்கம் வந்துச்சுன்னா இது எப்படியெல்லாம் பாதிக்கும் எப்படிங்கிறதே தெரியல அதனால் நீங்கள் யாரும் அனாவசியமாக எங்கேயும் நடமாட வேண்டாம் அரசாங்கம் வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கு அதனால் ஏழை எளிய மக்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் அன்றாடம் காத்திகளாக இருப்பவர்கள் வருமானம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு ஒவ்வொரு தொண்டரும் அதாவது ஒவ்வொரு நிர்வாகம் இப்போ செந்தமிழன் துணை பொதுச்செயலாளர் அவரும் தொண்டர் தான் கரிகாலன் மாவட்ட செயலாளர் இருந்தாலும் அவரும் தொண்டர் தான் நம்ம பெரியவர் கிருஷ்ணமூர்த்தி நகர செயலாளர் இருந்தாலும் அவரும் தொண்டர் தான் ஏன் பொதுச்செயலாளருங்கிற நானும் தொண்டர் தான் எல்லாரும் தொண்டர் தான் ஒவ்வொரு தொண்டரும் தன்னால் முடிந்ததை அவர்கள் வசிக்கின்ற பகுதியிலே அது தெருவில் உள்ள ஒரு ஏழை குடும்பத்திற்கு உதவிடுங்கள் சொன்னேன் யாரும் தேவையில்லாமல் வெளியில் செல்ல வேண்டாம் நம்ம ஒன்று அப்படி வந்து விளம்பர அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதி கிடையாது அரசியல் இயக்கம் கிடையாது நமது எண்ணமே தமிழ்நாட்டில் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை உண்மையான ஆட்சியை கொண்டு வரணும் நம்ம ஒன்று வெற்றி விளம்பரங்களுக்காக நம்ம ஊரில் சொல்லுவாங்களே ஒரு 100 ரூபாய்க்கு டியூப்லைட் வாங்கி போட்டு அதில் பெருசாக பேர எழுதிக்கிற ஆளுகள்லாம் கிடையாது இன்னும் சில பேரை பார்ப்பீங்க எல்லாத்தையும் என்னமோ அவங்க வீட்டிலேருந்து தோட்டத்திலேருந்து விளைஞ்சதெல்லாம் அறுவடை பண்ணி கொண்டு அது மக்களுக்கு கொடுக்குறதா பேசிகிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் கிடையாது நாங்கள்லாம் நாமெல்லாம் அம்மா கூடயே வளர்ந்தவங்க அம்மாவால் வளர்க்கப்பட்டவர்கள் அம்மா என்கிற அந்த அற்புத தலைவியை அருகிலிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தவர்கள் அந்த சிங்கத்தின் கம்பீரத்தை பார்த்தவர்கள் அதன் கருணையை பார்த்தவர்கள் அதன் எழுச்சியை பார்த்தவர்கள் ஆற்றலை பார்த்தவர்கள் சக்தியை பார்த்தவர்கள் ஏன் கோபத்தை பார்த்தவர்கள் அந்த மாதிரி அம்மா கூட இருக்கிற நம்ம எப்படி நடந்துக்கணும் இதை மாதிரி நரி கூட்ட மாதிரிலாம் நம்ம நடந்துக்க முடியுமா நடந்துக்க வருமா புலி பசித்தாலும் புல்லை தின்னாதும்பாங்க அதே மாதிரி அரசியல் வழியிலே தலைமையால் உருவாக்கப்பட்டவர்கள்லாம் அதனால தான் சொன்னேன் நம்ம வந்து யார் வேணாலும் பேசிட்டோம் தினகரன் பதுங்கு குழியில் இருக்காரு காட்டுக்குள்ளார ஒழிஞ்சிக்கிட்டாரு ஆமாம் நான் போய் என் தோட்ட வீட்டில் இருந்தேன் இதில் என்ன இருக்குது என் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக நாங்கள் போய் அங்கே இருந்தோம் இதில் என்ன தப்பு இருக்குது உங்கள் மாதிரி இந்த கொரோனா நேரத்தில் உங்களுக்கு தெரியும் 10-11 மாதத்துக்கு ஒன்றுமே நடக்கலை எல்லாம் பூட்டி கிடக்கு ஏதாவது ஒரு அரசு திட்டம் நடந்துச்சா ஏதாவது ஒரு வளர்ச்சி பணி நடந்துச்சா ஒன்றும் நடக்கலை ஆனால் 1 லட்சம் கோடி அதுக்காக கடன் வாங்கியிருக்கோங்கிறாங்க இதை போய் எங்கே சொல்கிறது அரசோட நேற்று பார்த்துருப்பீங்க அண்ணன் நம்ம துணை முதல்வர் பன்னீர்செல்வம் பாவம் அவர் என்ன அறிக்கை வாசிக்கிறாரு அதில் என்ன சொல்கிறாரு அரசோட இந்த கொரோனா நேரத்தில் வரி வருவாய் அதிகரிச்சிருக்கு ஒரு பக்கம் அப்படி சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தா கடன் வந்து 176,000 கோடி வாங்கியிருக்கோங்கிறாரு நல்லா பாருங்கள் இப்போ ஏப்ரல் மாதத்துலேருந்து இது வரைக்கும் ஏதாவது இப்போ தான் 2-3 மாதமாக எல்லாம் கடையை தொடர்ந்து வச்சுருக்காங்க நாட்டில் ஒரு திட்டங்கள் நடைபெறுது ரெகுலராக அரசாங்கம் செய்கிற வேலைகள் நடக்குது வளர்ச்சி பணிகள் நடக்குது இந்த 1 வருஷத்தில் 176,000 கோடி எப்படி அரசுக்கு நஷ்டம் வந்திருக்கும் என்ன பண்ணாங்க பணமெல்லாம் எதுவும் கரையை அரைச்சி போயிட்டா ஒன்று வெள்ளமும் இல்லையே புயல் அடிக்கலையே 2015 வந்த மாதிரி இதுக்கெல்லாம் இருக்கு வருங்காலத்தில் இதுக்கெல்லாம் நிச்சயம் இருக்குல்ல விசாரிக்கணும்ல நம்ம செல்போன் காணா போனால சும்மா இருப்போமா நம்ம சும்மா போயிடுவீங்களாமா நீங்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க
இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெருமை கூட்டம் இருக்கிற இடத்துல ஜாகிரதையா இருக்கும், பரிசெல்லாம் வந்து வேற அடிச்சுட்டு போயிடுறாங்க. உண்மையா இல்லையா? ஜாகிரதா இருக்க பையில படம் வச்சிருக்காங்களா? இங்க எல்லாம் சில அந்த 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 பார்ட்டிலாம் வந்து நிக்கிறீங்க. ஏன்னா இந்த பத்து நாள்ல எல்லாம் முடிய போகுது, வேற ஒன்றும் வழி கிடையாது. இங்கே பார்த்து நம்ம ஆளுங்க பாவம் ஏழையும் பாளையமாக இருக்கிற ஆளுங்க தான் நம்ம கூட இருக்காங்க. அதுலேயும் பையில கட்ட விடலாம்னு வந்திருக்கோம். ஏன்னா இங்கே தானே கூட்டம் இருக்கு. அங்கே எல்லாம் கொடு 500, 1000 கொடுத்தா தானே வருவாங்க. அப்புறம் சொல்கிறாரு ஒரு மேதாவி, 200 கோடி செலவு பண்ணிட்டு நம்ம சின்னம்மா வர வைத்தோமா, இப்போ இவர் தான் கொடுத்து அனுப்பின மாதிரி. இப்போ கரிகாலனை கேட்டால் எத்தனை கோடிக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னாரு, 43.5 கோடி. அது அண்ணன் ஜெயக்குமார் தான் அனுப்பி வச்சாரு, அதை வச்சு தான் செலவு பண்ணேன். காசு கொடுத்து வந்தா இப்படி ஆர்வம் இருக்குமாங்க? நான் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இல்லை அம்மாவா? இங்கே உட்காந்துருக்க பார்க்கணும் பார்க்கணும்னு அவர் இங்கே வந்து அவரை ஒழுங்க சொல்கிறாரு. நான் அப்புறம் சேர் எடுத்து முன்னாடி போட்டேன். இதை அன்புனால பார்க்க சொல்கிறாரு. இதை போய் நம்ம எம்ஜிஆர் நினச்சிட்டோம்னா நம்ம விட விட முட்டாள் யாரும் கிடையாது. இதை போய் நான் அம்மா நினச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம விட கோமாளி யாரும் கிடையாது. இப்போ சில கோமாளியில் அம்மான்னு நினச்சிக்கிட்டு அதான் சொல்லுதான் ஒரு கோமாளி. எனக்கு ஒன்றும் புதுசாக பாதுகாப்புலாம் வேணாம், அம்மாவுக்கு என்ன செஞ்சுங்களோ அதை செஞ்சால் போதும்னு. அன்னைக்கு இப்படி தான் மதுரைக்கு போகிறேன், 1 மணி நேரமாக வண்டி நிற்கிது. என்னப்பா யாருப்பா வர்ற? நம்ம அண்ணாச்சி தான். நம்ம அண்ணாச்சியை பார்த்தா யார் என்ன பண்ண போகிறா? துஷ்டரை கண்டால் தூர விலகினா எல்லாம் ஓடி போயிடுவா. அதே மாதிரி அதெல்லாம் கோமாளித்தனம் தானே. இன்னும் சில பேர் சொல்கிறாங்களாம், நீங்கள் வந்து அம்மாவெல்லாம் தாண்டிட்டீங்க மக்கள் செல்வாக்கு, நீங்கள் வந்து உங்கள் ரேஞ்சே வேறு, தலைவர் அம்மாலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் போய் இப்படி நின்னாலே போதும், அப்படி வேல்மேலன்னு ஒரு டான்ஸ் போடுறீங்களா மாதிரி போட்டாலே போதும், 234 கை தொகுதி உங்கள் கையில் தான், எல்லாம் பாருங்கள், எல்லாம் கொஞ்ச நாளில் தெரிய போகுது. தப்பி தவறி நான் அப்படி சொன்னால உடனே ஒரு மீடியா நண்பர் கேட்டார், அவங்க நம்மள்ட்ட இப்போ ஃப்ரெண்ட்லியாக என்ன கேள்வி கேட்குறதே இருப்பாங்களே, சுற்றி சுற்றி 360 கேட்பாங்க. நானும் அவங்களை பொறுமையாக பதில் சொல்லுவேன். அவங்க என்ன இந்த கிரிக்கெட்லலாம் சிக்ஸர் போடுற மாதிரி போடுவாங்க, மிடில் ஸ்டம்பை பார்த்து பாலை விட்டோம்னா மிடில் ஸ்டம்பு காலி உடஞ்சிடும். நம்மளுக்கு அது பழக்கம் தானே, அம்மாட்ட இருந்து வளர்ந்தவங்களாச்சே. நான் சிக்ஸர் தட்டிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன கேட்பாங்க, அப்போனா தப்பி தவறின்னு சொல்கிறத மறைச்சிட்டு அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வருங்க? இல்லை சார், நான் சொன்னது நல்லா பாருங்கள், தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள்லாம் இதுமாரி மேடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், கரெக்டாக இல்லையா? என்ன பிரதர், யார் கோதண்டமணி ஒளிவாரா இல்லை செந்தமிழ முன்னாள் அமைச்சர் ஒளிவாரா இல்லை நம்ம கரிகால ஒளிவாரா இல்லை டேவிட் அண்ணாதுரை வந்திருக்காரா நம்ம முத்தமிழ் வித்தகர் காளி முத்தானனோட அன்பு மகன் அவர் ஒளிவாரா இல்லை நம்ம சகோதரி சிஆர்எஸ் ஒழிவாங்களா? எல்லாம் ஜம்முன்னு இதை மாதிரி தான் இருப்போம். யாராவது பயப்படுவோமா? நம்ம மடியில் கணம் இல்லை. யார் மடியில் கணம் இருக்கோ நீங்கள்லாம் ரோட்டில் கூட நிற்க முடியாதுப்பான்னு சொன்னலாம். நீங்கள்லாம் இருக்க வேண்டிய இடமே வேறு, நாங்கள்லாம் வருவோம் பார்க்க உங்களை. அப்போ கூட நாங்கள் போயிட்டு போகுது. என்னை பார்த்து ஒருத்தர் சொல்கிறார், 3 வருஷம் முன்னாடி, தினகரா நீ வந்து நாங்கள்லாம் இங்கே மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம், நீ எங்கே போவ மாமியார் வீட்டுக்கு, இப்போ யாருடைய மாமியார் வீட்டுக்கு போக போகிறான்னு பார்ப்போம். நம்ம ஒன்றும் கஷ்டப்பட வேணாம், உள்ட்டா ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் 10 வருஷமா எப்போன்னு காத்து வந்த உடனே நீங்கள் இந்த எல்லாரையும் பிடிச்சி வச்சு என்னென்ன சேர்த்து வச்சு எல்லாம் சுரண்டி வாங்கிட்டு பிடிச்சி உள்ளாரையும் போட்டுருவாங்க. உங்களை நம்ம தான் போய் பெயில் எடுக்க போகணும். இந்த வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள் இந்த நடமாடும் இதில் வேற தினகரன் ஊற்றி கொடுக்குற குடும்பமா அவன். நான் தான் சொன்னேன், செந்தமிழ் அருமையாக சொல்லியிருந்தாருங்க அறிக்கை, நீங்களாம் கொடுக்க வேடான்னு. அந்த காலத்தில் நாங்கள் ஒன்று நம்ம அடிமையாக இருக்க மாட்டோன்னு அதே நண்பர் சொல்கிறார். அந்த நண்பர் பெரியவர், பெரியவர் இல்லை சட்டம் இல்லை, சட்டமே தள்ளாடுது கூடாது, தப்பு யாரு வேணாலும் தந்தாடலாம், சட்டமே தந்தாடலாம் சொன்னால் எங்க நக்கல் பண்ணுறாரு நையாண்டி பண்ணுறாரு, அதுக்காக அவர் வந்து ஊற்றி கொடுக்குற குடும்பம். என்ன பேசுகிறேனே, இதெல்லாம் யாரை பார்த்து என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் கூட கொஞ்சம் டீசெண்டாக அண்ணா சொன்னதை படித்து அதை சொல்லிட்டு போனேன், உங்களுக்கு தெரியும்.
இதெல்லாம் பார்த்து நம்மளுக்காக எழுதியிருக்காரு அண்ணா, பேரறிஞர் அண்ணா. இதெல்லாம் கண்டு நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படாதீங்க. இதெல்லாம் கண்டு உடம்பு போட்டு உங்கள் வேலை வந்து அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வர்றது, இந்த திமுக வரவிடாமல் தொடர்ந்து வேலையை பாருங்க, இதுங்கெல்லாம் அப்படி தான் பழத்துட்டு இருக்கோம். இவர் அழகாக சொன்னார், அவர் வாயால் நாங்கள் இன்னும் இனிமையை நான் அடிமையாக இருக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்க. நான் ஏற்கனவே அண்ணமையாக இருந்தேன் அர்த்தம் இனிமே இருக்க, அதாவது ஆனால் அதில் கொஞ்சம் உண்மையை உணரிடுவாங்க தெரியுமா இல்லையா உங்களுக்கு, அது உண்டு உண்மை. அது சொன்னார் அழகா, ஆமாம்மா எங்கள் முன்னாள் அடிமைகளே. அவர் அழகாக கவிதைலாம் எழுதியிருந்தார், நான் தான் கொஞ்சம் மாத்திரம் அப்படிலாம் சொல்லாதீங்க பாரு. அந்த காலத்தில் அடிமைக்கு வாழையில் போட்ட அரிசை உணர்வை போடுவாங்க, கையில் ஏதாவது ஒரு கணையத்தை கொடுத்து கஞ்சோ கூட ஊற்றுவாங்க. ஆமாம் அப்படி ஊற்றுற குடும்பம் தான் நாங்கள், அதெல்லாம் அவர் சொல்லியிருக்கார் தப்பு. அப்பயும் நிதானமாக இருந்திருக்காரு பேச்சிலையும். என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்க பேசுறது பார்த்தா இப்போ வடிவேல் வர்றதே இல்லை. சரி இதெல்லாம் முடியட்டும், மே ஜூன் மாதத்துலேருந்து படத்தில் நடிக்கலாம்னு நடிக்கிறார். இதை சொன்னால் போய் கேஸ் போடுறாங்க இங்கே மேலே, எல்லாம் 23 புலி கேஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னால் அதுக்கு ஒரு கேஸ் என் மேலே. இவர் எங்களை 23 புலி கேஸ் இன்னொன்று சொல்லுவாங்கல்ல, என்ன ஒரு மாதிரி பேசுகிற அந்த ஆளை போய் கீழ்ப்பாக்கத்தில் போய் பார்க்க சொல்லலாம். இதில் என்னங்க அன்பார்லிமெண்ட்ரி, இதில் ஏதாவது அசிங்கமான வார்த்தையை பேசிட்டேன்னா அதுக்கு ஒரு கேஸு. எல்லா கேஸும் வாங்கடியை வச்சுக்கிறாங்க எல்லாம், நீங்கள் போட்ட நீங்கள் தான் வரணும். இப்போ அமைச்சர் பதவியில் இருக்கிறதுனால உங்கள் சார்பாக வந்து அரசாங்க வக்கீல் போடுறாரு, இன்னும் 2 ஆகிட்டா இந்த கேஸெல்லாம் எடுப்போம்ல, அப்போ நீங்கள் தான் வந்து நிற்கிறாங்க, தூக்க முடியாமல் தூக்கிட்டு வர போகிறாங்க எல்லாம். எங்கேருந்து வர போகிறீங்க அதான் சொல்ல போகிறது. என்னை பார்த்து தினகரா நாங்கள்லாம் இப்போ மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போவோம், நீ எங்கே போவ? இப்போ பாங்க அதே தான் சொல்கிறேன், நீங்கள் தான் எங்கே போக போகிறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொன்னேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, மனுஷனுக்கு தலகால் புரியக்கூடாது, இப்படி எதுவுமே புரியாமல் நின்னா நம்ம என்ன பண்ணுறது? நம்ம வந்து அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒற்றுமை இருக்கிறதுனு ஜென்மமா சொன்னால் இவங்களுக்கு என்ன கோபம் வருது? அது அவங்களுக்கு சொன்னாங்க, இவங்களுக்கு சொன்னாங்க, எங்களுக்கு சொல்லலை. அப்போ நீங்கள் தான் அம்மாவின் தொண்டர்கள் கிடையாது, நீங்கள் உங்களையே மறந்துட்டீங்களே. அதனால தான் சொல்கிறேன், நான் எதோ விளையாட்டாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு, திமுக என்கிற அந்த தீய சக்தியை ஆட்சி கட்டிலே வருவதற்கு அனுமதிக்கக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதிகளாக நாம் செயல்பட வேண்டும். மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும். அதுக்கு தான் உதாரணமாக சொன்னேன், பதவியே துச்சமென்று தூக்கி போட்ட நம்ம எம்எல்ஏ எல்லாம் பதவிக்கு வந்தால் உங்களுக்கான சேவர்களாக தான் இருப்பாங்களே தவிர, நிச்சயம் வேறு வேலைகளுக்கு செல்ல மாட்டார்கள், மக்களின் வரிப்பணத்தை சுரண்ட மாட்டார்கள், மக்களின் பிரதிநிதிகளாக செயல்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலம் இந்த பகுதி மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதுபோல் நேற்று பார்த்துருக்கீங்கன்னா பாண்டிச்சேரியில் அரசாங்கம் திடீர்னு கவுந்து போயிட்டுருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. பாண்டிச்சேரி அரசாங்கம் தள்ளாடி கவுந்துட்டு, ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் வெற்றி நடை போடுதான். என்னை கூட இன்னைக்கு ஊடக நண்பர்கள் கேட்டாங்க, இதெல்லாம் வெற்றி நடையாக போடுது, கடன் சுமையில் தள்ளாடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். 176,000 கோடி இது வரைக்கும் இருந்ததெல்லாம் தாண்டி இன்னைக்கு இதுலேயும் ஒரு ரெக்கார்ட் பிரேக், அதிக கடன் சுமையை தமிழ்நாட்டிற்கு சுமத்தி இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? அதுதான் உண்மை. யாரும் ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்தது திருவோடோடு தான் அலையணும். நம்மெல்லாம் போய் போய் எங்கே குளிக்கி குளிக்கி போனாங்க இருக்கான்னு கேட்டு தான் ஆட்சி நடத்தணும். அந்த நிலைக்கு போயிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு. பாண்டிச்சேரியில் நல்லா இருந்துச்சு நாராயணசாமி அண்ணா ஆச்சு, திடீர்னு பார்த்தா 5 காங்கிரஸ் எம்எல்ஏ ரிசைன் பண்ணாங்க, அதில் 2 பாஜகவுக்கு போயிட்டாங்க. உடனே இங்கே உள்ள காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ஜனநாயக படுகொலைன்னு சொன்னாங்களா இல்லையா? பார்த்தா அந்த ஜனநாயக படுகொலை பண்ணது பிஜேபியான்னா, இப்போ இருக்கு இங்கே ஆளுங்கட்சின்னா எதிர்கட்சி, அதை கவுக்க பார்ப்பாங்க. இது ஏற்கனவே இந்த காலங்காலமாக நடக்குது. இதனால தான் பிஜேபிக்கு பயந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க, பிஜேபி கவுக்க தான் செய்வாங்க. நம்ம உங்கள் எம்எல்ஏ பிடிச்சிட்டு போய், அது பரம்பரை காங்கிரஸ்காரர்களே பிடிச்சிட்டு போயிட்டாங்க.
ஆனால் ஒரு திமுக எம்எல்ஏ ரிசைன் பண்ணாரு, அதுக்கு காரணம் என்னங்க? யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, சிறுபான்மை மக்களை காவலர்னு சொல்லிட்டு இருக்காங்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மை மக்களை பாதுகாப்போம். யார் சொல்கிறாங்கன்னு தெரியும், இந்த எஞ்சி மாவரப்பா குரலில் யார் பேசுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. நீங்கள் அதாவது பிஜேபி அதை வந்து ரெண்டு எம்எல்ஏ அஞ்சு பேர் ரிசைன் பண்ணுறாங்க, ரெண்டு பேர் அவங்க கட்சிக்கு இருக்கிறாங்கன்னா பிஜேபியை சொல்கிறீங்க. திமுக எம்எல்ஏ சிவகுமாரை யாரோ ஒருத்தர் ரிசைன் பண்ணியிருக்காரு, அந்த படுகொலையை செய்தது யார் உங்களுக்கு தெரியும்? இந்த உங்கள் பகுதியை சேர்ந்தது தான் நம்ம நம்ம கரிகாலனுக்குலாம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு இடக்கு நண்பர் தான், ஒரு எம்பி இருக்கார் தெரியுங்களா உங்களுக்கு, எனக்கு வேண்டியவர் தான். அவர் பாண்டிச்சேரியில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பேசினார், 30 தொகுதிகளின் திமுக ஜெயிக்கவில்லை என்றால் தொங்கிடுவேன்னாரு. அவர் சொன்னார், அப்படி சொல்றாரு, அவர் இப்படிலாம் பேச மாட்டாரு நல்ல மனுஷன் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா கதை புடிச்சிட்டு இப்ப திமுக எம்எல்ஏ ரிசைன் பண்ணது மூலம்தான் அந்த கட்சி ஆட்சி நின்று போயிட்டு. இதுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ன பதில் சொல்ல போகிறார் பார்ப்போம். என்னன்னா, நாங்கள் தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள், நாங்கள் ஒண்டி தான் மத்தியில் ஆள்ற பிஜேபி எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, எதற்காக பாண்டிச்சேரி அரசாங்கம் தில் அங்கம் வகித்த உங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவி ரிசைன் பண்ணார் நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை இல்லை இல்லை, அவர் அவங்க மாதிரி ரிசைன் பண்ணிட்டார், எங்களுக்கு துரோகம் பண்ணுறாரு, அதெல்லாம் கிடையாது. எதுக்காக திரு ஜெயத்ரஜகன் மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சி இருக்கிற ஒரு இடத்துல போய் 30 தொகுதியிலையும் திமுக ஜெயிக்கலன்னா நான் தூக்க மாட்டேங்குவேன்னு பேசுகிறேன். இது என்ன, இது அரசியலில் ஜெயிக்கலாம் தூக்க மாட்டேங்கிட்டா எத்தனை பேர் உயிரோடு இருக்க முடியும்? இதெல்லாம் என்னன்னு நீங்களாம் புரிஞ்சுக்குவீங்க. பாவம் அந்த சிறுபான்மை மக்கள் இருக்காங்களே, அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க யார் மேலேயோ உள்ள பயத்தில் எங்கேயோ பயந்துக்கிட்டு போய் யார் தலையார் வீட்டில் ஒளிகிற கதையாக இருக்குது, கரெக்டா? ஏன்னா இன்றைக்கு பாண்டிச்சேரி அரசாங்கம் கவிழ்ந்தது யாரால் என்பதை தமிழ்நாட்டிலே வாழ்கிற சிறுபான்மை மக்கள் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். அதை கவிழ்த்தது சிறுபான்மை மக்களின் காவலராகிய திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது அப்பிலிருந்து அவர் பேச கேட்டு கேட்டு நக்கல் பண்ணி வந்து போயிட்டு வராது, பேசுறப்பாட்டப்படியே இதெல்லாம் காரணம் புரிஞ்சுக்குவாங்க. அது சிறுபான்மை மக்கள் தமிழ்நாட்டிலே வாழ்பவர்கள், இதன் உண்மை நிலையை நான் சொல்றேன்னு கேட்க வேணாம். தினகரன் சொல்றாரு, அவர் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றாருங்கிறதுக்காக நீங்க வேணா நீங்க நல்லா யோசிச்சு இங்க வர்றாங்களே, அந்த திமுக கூட்டணியில இருக்காங்களே அந்த சிறுபான்மை கட்சியை சேர்ந்த தலைவர்களிடம் அவர்கள் நிர்வாகிகளை நீங்க கேளுங்க.